ஓகே, எப்படி டேட்டாவை எப்படி வந்து சிம்பிளாக என்ட்ரி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி வந்து நமக்கு வேணுங்கிற ரோவோ இல்லை காலமோ இன்சர்ட் பண்ணுறது. இப்போ பாருங்களேன், இந்த ரெக்கார்டுக்கு முன்னால் எனக்கு ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுன்னா, இந்த செல்ல இந்த பர்டிகுலர் ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மவுஸ் பாயிண்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, லெஃப்டில் இங்கே வரும்போது பாருங்கள், லெஃப்ட் செலெக்ஷன் ஏரோவாக வந்துடுது, லெஃப்ட் ஏரோவாக வந்துடுது. இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோன்னா இந்த என்டையர் ரோவும் செலக்ட் ஆகிடுது. இப்போது இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்னு கொடுத்தனா பாருங்கள், எனக்கு புதுசாக இந்த இடத்துல ரோ போடுறதுக்கு எனக்கு இடம் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரோவை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம் வந்து நமக்கு வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மேலே போயிட்டு ரைட் கிளிக் அடித்து இன்சர்ட் கிளிக் பண்ணோம்னா எங்கே வேணாலும் நான் புதுசாக ரோ காலமும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சே பில் டேட், டேக்ஸ் பர்சன்ட். ஸோ இந்த மாதிரி காலம் இன்க்ரீ இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு காலம் வேண்டான்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து எங்கே வேணும்னாலும் ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி காலம்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருக்கோம். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.